ஒரே ஒரு குதிரை ஒட்டுமொத்த உலகத்தையுமே பிரேசில் பக்கம் திருப்பியிருக்கு. அப்படி அந்த குதிரை என்ன செஞ்சிச்சு, அது எப்படி அவ்வளோ பெரிய உயரத்தில் போய் உக்காந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவிலான ஆச்சரியம். இப்போது அந்த தத்தளிச்சுக்கிட்டு இருக்க குதிரை அதை காப்பாற்றிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற பெருத்த கேள்வி சோசியல் மீடியா முழுவதும் வைரலான ஒரு கண்டெண்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலத்தில் சொல்ல போகும்போது ஐந்து எழுத்து, தமிழில் சொல்ல போகும்போது மூன்று எழுத்து குதிரை. அது காப்பாற்றப்பட்டதா இல்லையா அதோடு சேர்த்து பிரேசிலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். Caiu! Ai! Meu Deus! Meu Deus, meu Deus, meu Deus! Meu Deus! Meu Deus! Os dois estão dentro da água! ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், பிரேசில்லையும் மழை அப்படின்னு. அது எதோட தொடர்புடையதாக இருந்தது அப்படின்னா, சீனாவில் பெய்திருக்கக்கூடிய கனமழை, பெரு அப்படிங்கிற நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு, துபாய் அப்படிங்கிற அரபு கண்ட்ரி இருக்கு இல்லையா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் ஒட்டகங்கள் பெரிய அளவில் ஓட்டம் பிடிக்குது, மழை வெள்ளத்தை பார்த்து மிரண்டு ஓடுது, பாலைவனத்தை கடந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வீடியோ காட்சிகளோடு உண்மைத்தன்மையாக அப்படியே பதிவு செஞ்சோம். இது மட்டும் கிடையாது, பெருமழையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தகர ஓடுகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கென்யா அப்படிங்கிற நாட்டை உலக நாடுகள் கண்டுக்கவே இல்லை. அடுத்த அது பேர் என்ன, வறண்ட தேசமாக ஒன்று சொல்லப்படுமே, எதுவுமே கிடைக்காது எதுவுமே விளையாதுன்னு சொல்லப்படக்கூடிய சோமாலியாவை கூட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கென்யா அப்படிங்கிற அந்த நாட்டில் பெய்த பெருமழை, அதன் காரணமாக உயிரிழந்த மக்கள், இடம்பெயர்ந்து ஓடக்கூடிய மக்களை அகதிகளாக கூட இன்னொருத்தவங்க சேர்த்துக்க முடியாத துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை. எல்லா நாடுகளுமே தன்னைத்தானே காப்பாற்றிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை தாண்டி வெளிநாடுகளில் இருந்து உள்நாட்டுக்குள்ளே தன்னுடைய நாட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதிகளில் எந்த நாடுகளுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் நிலவுது. காரணம் என்னென்னா, எல் நினோ அப்படிங்கிற அந்த வார்த்தை. இந்த எல் நினோ அப்படிங்கிற அந்த வார்த்தையால் என்ன பாதிப்பு அப்படின்னா, அதிகமான அளவில் வெயில், அதிகமான அளவில் மழை, இந்த ரெண்டுமே பெரிய அளவிலான டேமேஜ் தான். அந்த டேமேஜ் தான் இப்போது பிரேசில் அப்படிங்கிற நாட்டில் நிகழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்காங்க, 1.5 லட்சம் பேர் வந்து வீடுகளை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் 150 பேரை காணலை அப்படிங்கிறாங்க. வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்களா எங்கன்னு தெரியல.
இதெல்லாம் தாண்டி 750 பேருக்கு உடலில் காயமடைஞ்ச நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலே தண்ணியில் மூழ்கி கிடக்கு அப்படிங்கும் போது அந்த மக்கள் எங்கே போவாங்க? பாவம். வளர்ப்பு நாயை வளர்க்குறது அப்படிங்கிறது இன்றைக்கி சென்னை மாதிரியான மாநகராட்சியில் அவங்க நாயை வந்து வாயில் வந்து கட்ட சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வளர்ப்பு நாயை வளர்க்குறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மாறி போய் நிற்கிது. பிரேசிலில் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த செல்லப்பிராணிகளை வளர்க்குறதுல ரொம்ப பிரியமானவங்க. தடை செய்யப்பட்ட நாய்கள்னு நம்ம ஊரில் இருக்கிற ரகங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரேசிலில் ரொம்ப சாதாரணமாக வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னால் அந்த நாய் கேட்கும், அதுதான் அதில் பெரிய பியூட்டி. நம்ம ஊரில் நம்ம சொல்கிறத நாயும் கேட்காது, நாய் சொல்கிறத மனுஷனும் புரிஞ்சுக்க மாட்டான், ரெண்டுமே வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாய் காணாமல் போயிடுச்சு வெள்ளத்தில்னு சொல்லி ஒருத்தர் உட்காந்து அழுகுறாரு. அதுக்கப்புறம் அதே செல்லப்பிராணியை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் போட்டில் வச்சு கூப்பிட்டு போகிறாரு. நாய் கிடச்சதற்கு பிறகு அந்த ஒரு வேற ஒரு நபர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் உட்காந்து அந்த நாய்களோடு சேர்ந்து உட்காந்து அழக்கூடிய காட்சிகள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட். இப்படி மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு புறம் இருக்கட்டும், விலங்குகள் மீதும் ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த காட்சிகளை பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த குதிரை குதிரை அப்படின்னு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த குதிரையை காப்பாற்றிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதே நேரத்தில் இன்டர்நெட்டினுடைய உதவிகள் இல்லாமல் எப்படி பிரேசிலில் அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியுது. கரண்ட்டு கட்டு, ஆனால் அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் மட்டும் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. எப்படி? ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய உதவி. இந்த ஸ்டார்லிங்கினுடைய ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா எலான் மஸ்க், அமெரிக்கா. அவர் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இன்சார்ஜாக இப்போ இருக்காருங்கிறது மாதிரியான செய்திகள் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேட்டலைட்டோட உதவியோட ஸ்டார்லிங்க்குங்கிற அந்த கம்பெனி பிரேசிலுக்கு உதவி செஞ்சுருக்கு. அந்த வகையில் இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது அங்கே தடையற்ற வகையில் கிடைக்குது. அதை பயன்படுத்தி மக்கள் வந்து தங்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் சொல்ல முடியுது. குறிப்பாக தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாமே இந்த உதவி எண்களை தொடர்பு கொண்டு ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு கேட்டில் ஏதோ ஒரு மூலையில் சிக்கிக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுடைய ஃபோன் கனெக்ஷனை வச்சு அந்த இடத்துல நேரடியாக போய் அந்த மனிதனை காப்பாற்றக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறுது. பிரேசிலில் பெரும் வெள்ளத்தால் அந்த ரோடுகள் எல்லாமே சேதமாயிடுச்சு, கம்யூனிகேஷன் டோட்டலாக கட் ஆகிடுச்சு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அங்கே கிடையாது. ஆனால் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு, உதவிகள் போய் சேர்றதில் தடையாக இருக்குது. இதனால் வெவ்வேறு நாடுகளில் இருந்து போட்டுகள் உள்ளுக்குள்ளே என்ட்ராகுது. இந்த போட்டுகள் வந்து தண்ணியில் ரொம்ப சரளமாக ரொம்ப கேஷுவலாக வந்து போயிட்டுருக்கு. கடலில் வந்து இந்த ஸ்கேட் பண்ணக்கூடியவங்க மாதிரி இந்த
பிரேசில் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளேயே வண்டியை போட்டியை விட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய காட்சிகள்னால் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குது. இதை ஹெலிகாப்டர் மூலமா பதிவு செஞ்சவங்களும் இருக்காங்க. போட்டில் அதிநவீனமாக வந்து வேகமாக ட்ராவல் பண்ணி ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தியாயிட்டிருக்கு. ஸோ அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு வாங்க. பிரேசில் நாட்டில் 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு வெள்ளம் வந்தது, அதற்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு வயதான மூதாட்டி ட்விட்டரில் பேசிய காட்சிகளை நான் பார்த்தேன். அந்த காட்சிகள் ரொம்ப உருக்கமாக இருந்தது. என்னுடைய வயதுக்கு நான் சிறு குழந்தையாக இருந்தப்போ இப்படி ஒரு பெரிய டேமேஜ் வந்து பிரேசிலில் வந்தது, அதற்கு பிறகு இப்போ தான் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமாக பிரேசிலில் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 2 மாதமாக தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் செய்தித்தாள்களில் தினந்தோறும் பிரேசிலில் மழைங்கிற செய்தி வராது. ஆனால் சரியாக 2 மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, முக்கியமான செய்தி தொலைக்காட்சி சேனல்களில் பார்த்தீங்கன்னாலும் சரி, 2 மாதங்களுக்கு முன்னாடி பிரேசிலில் கனமழை அப்படின்னு அந்த மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தொடர்ந்து அங்கங்கே பெஞ்சுக்கிட்டே இருக்குது. மழை நீர் வடியவே இல்லை. வடியாத மழை நீர் மேலே நிலத்தின் மீது தொடர்ந்து நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணீராகவே மாறிப்போச்சு. ஒட்டுமொத்த பிரேசிலுமே அங்கே நிலத்தையே பார்க்க முடியல. குறிப்பாக ஏரோஃப்ளைன்லாம் வந்து ஓடுதளங்கள் எல்லாமே ஏரோஃப்ளைனே மூழ்கிடுச்சு. அப்படிப்பட்ட காட்சிகளும் அடங்கிடுச்சு. இப்படி வந்து வானில் பறக்கக்கூடிய நிகழ்வுகளும் அங்கே அரங்கேறலை. தரையிலையும் வந்து எந்த விதமான போக்குவரத்தும் இல்லை. ட்ரெயின் போகக்கூடிய பாதைகள் எல்லாமே முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. இப்படி பிரேசிலுடைய ஒட்டுமொத்த இயக்கமுமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வந்து பக்கத்து நாடுகளுக்கு பயணப்படுறாங்க. இதன் காரணமாக பிரேசிலுடைய அதிபர் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அந்த மனிதர், அவருக்கும் 70 வயதாயிடுச்சு. அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த இடர்பாடான தருணத்தில் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும், ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து அவங்களுக்கு உதவிகள் வேணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. இந்தியா பிரேசிலுக்கு என்ன உதவி செஞ்சுருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைக்கல. பட் கண்டிப்பாக உதவிக்கரம் நீட்டுவோம் அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிந்த ஒரு விடயம்தான். இது இப்படி இருக்க, தாய்லாந்தில் வெயில் அதிகமாக இருந்ததுக்கு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களில் 60 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு புறம் பிரேசிலில் மழை, இன்னொரு புறம் தாய்லாந்தில் வெப்பம். இதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்குது. ஆனால் நம்மெல்லாம் வாழ்ந்துடுறோம். அவங்களில் அதிகமான அளவில் சாவினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையினுடைய சமநிலை அப்படிங்கிறது மாறிப்போச்சு அப்படிங்கிறது. இதனால தான் இந்தோனேஷியாவில் பெரிய அளவில் சுனாமிகள், அந்த எரிமலை வெடிப்பு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் சமீபத்தில் செய்திகள் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ பூமிக்கு அடியிலையும் மாற்றங்கள் நிகழுது, பூமிக்கு மேலேயும் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாற வேண்டியது இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய மனிதனுடைய மனத்தில் தான். ஏன்னா அவன் தான் வந்து இந்த இயற்கையை கெடுக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கேடுகட்ட மனதை விட்டு நம்ம நல்ல மனுஷங்களாக வாழும்போது அந்த குதிரை மாதிரி நம்மளும் காப்பாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. எப்படி குதிரையை காப்பாற்றினாங்கன்னு தானே கேட்குறீங்க. அந்த குதிரையை கடைசியில் ரெஸ்கியூ டீம் வந்து ஒட்டுமொத்தமாக பிரேசிலினுடைய அடையாளமாக இன்றைக்கி மாறி நிற்கிது. அந்த குதிரை ஒரு தகரத்தின் மீது ஏறி நின்று என்னை யாராவது காப்பாற்ற வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அது காத்து கிடக்கக்கூடிய காட்சிகள். அதற்கு பிறகு அதனுடைய வாயை கட்டி அது நல்லா கோஆப்ரேட் பண்ணுது. அதற்கு பிறகு வந்து ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கை கா அதனுடைய கால்களை எல்லாம் கட்டி அதற்கு பிறகு அதை தூக்கிட்டு போன காட்சிகள், போட்லேயே வச்சு கூட்டிகிட்டு போன காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பிரேசிலுடைய அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, என்ன டாப்பிக்கில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதையும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் கடமை.
என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.